ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. விஷ்ணு பகவான் நான்கு தலங்களுக்கு யாத்திரை செல்லும்போது இமயமலையின் உயரமான சிகரங்களில் ஒன்றான பத்ரிநாத்தில்தான் முதலில் ஸ்தானம் செய்வார். அதன்பின் மேற்கே குஜராத்தின் துவாரகா நகரில் ஆடைகளை அணிகிறார். பூரியில் உணவு உட்கொண்டு தெற்கே இருக்கும் ராமேஸ்வரத்தில் ஓய்வெடுப்பதாக நம்பப்படுகிறது. துவாரகாவிற்கு பிறகு பகவான் கிருஷ்ணர் பூரியில்தான் வசிக்க தொடங்கினார். பூரியிலுள்ள ஜெகநாதர் கோவிலானது விஷ்ணு பகவானின் நான்கு புனித ஸ்தலங்களில் ஒன்று. இங்கு ஜெகநாதர் மூத்த சகோதரர் பலராமர் மற்றும் சகோதரி சுபத்ராவோடு வசிக்கிறார். இந்துக்களின் புராதன மற்றும் புனிதமான ஏழு நகரங்களில் பூரியும் ஒன்றாக கருதப்படுகிறது. ஜெகநாதர் கோவில் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அறிவியலாளர்கள் கூட கண்டறிய முடியாத மர்ம முடிச்சுகளை கொண்ட பூரி ஜெகநாதர் கோவிலின் ரகசியங்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜரா என்ற பெயர் கொண்ட வேடன் ஒருவன் மீது அம்பானது எதிர்பாராமல் கிருஷ்ணரை தாக்கியது. அந்த சமயம் கிருஷ்ணர் தன் உயிரை இழந்து மரக்கட்டை போல் காட்சியளித்தார். இந்திரத்யும்னன் என்னும் அரசன் அப்போது பூரியை ஆண்டு வந்தான். அந்த அரசனின் கனவில் தோன்றிய பெருமாள் பூரி கடலில் மிதந்து வரும் கட்டையை கொண்டு தன் சிலையை செதுக்க உத்தரவிட்டார். இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அரசன் தன் சேனைகளை கடலுக்குள் அனுப்புகிறார். கடலில் மேந்து வந்த ஒரு பெரிய கட்டையை பத்திரமாக காவலர்கள் எடுத்து வந்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் இந்த மரக்கட்டைக்கு சரியான பூஜைகளை நடத்தி தச்சர்களை அழைத்து வந்து பெருமாளுக்கு சிலை செய்ய உத்தரவிட்டான். தச்சன் ஒருவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் ஒளியை வைத்தவுடன் ஒளி தானாக உடைந்துவிட்டது. அந்த சமயம் பெருமாளை அரசனின் முன் ஒரு முதியவர் வேடத்தில் தோன்றுகிறார். வந்திருப்பது பெருமாள்தான் என்பதை மன்னனால் உணர முடியவில்லை. வயது முதிர்ந்த அந்த தச்சர் அரசனிடம் 21 நாட்களில் தான் இந்த வேலையை முடித்து தருவதாகவும் வேலை முடியும் வரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்கக்கூடாது என்றும் மன்னனிடம் கேட்டுக்கொண்டார். அரசனும் இதற்கு சம்மதித்தார். ஒரு அறையில் 15 நாட்கள் தொடர்ந்து வேலை நடந்து வந்தது. வேலை நடக்கும்போது ஒளி சத்தம் வெளியே கேட்டது. அறைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு அறையினுள் வேலை நடக்கிறது என்பதற்கு சாட்சியாக இந்த சத்தம் இருந்தது. ஆனால் தொடர்ந்து 3 நாட்கள் அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத அரசன் அந்த கதவினை அவசரப்பட்டு திறந்துவிட்டான். இதன் மூலம் தச்சருக்கு கோபம் வந்துவிட்டது. இன்னும் 3 நாட்கள் மீதமுள்ள காரணத்தால் சிலைகள் அரைகுறையாகத்தான் செதுக்கப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த தச்சராக இருந்த பெருமாள் மன்னனை பார்த்து, பொறுமையை கடைபிடிக்காமல் இந்த கதவை நீ திறந்துவிட்டாய். இதனால் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் சிலைகளும் அரைகுறையாகத்தான் இருக்கும். இதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு. இதனை காண வரும் பக்தர்கள் எதிலுமே அவசரப்படக்கூடாது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணத்துடன் செல்வார்கள் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார் அந்த முதியவர். தான் செய்த தவறினை உணர்ந்த மன்னன் அரைகுறையாக செதுக்கப்பட்ட ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா இந்த 3 சிலைகளையும் அப்படியே பிரதிஷ்டை செய்துவிட்டார். இந்த கோவில்தான் ஜெகநாதர் ஆலயம். இக்கோவிலின் பின்னால் மறைந்திருக்கும் 10 ரகசியம் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். முதல் அதிசயம், காற்றுக்கு எதிராக அசையும் கொடி. ஜெகநாதர் கோவிலுக்கு மேலே நிறுவப்பட்ட சிவப்பு கொடியானது எப்போதுமே காற்றின் எதிர் திசையில்தான் பறக்கிறது. இது ஏன் இப்படி பறக்கிறது என்பதை விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கோபுரத்தின் நிழல் கீழே விழாது. இக்கோவில் உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் உயரமான கோவிலாகும். 400,000 சதுரடி பரப்பளவில் இக்கோவில் அமைந்திருக்கிறது. இதன் உயரம் சுமார் 214 அடி இருக்கும். கோவிலுக்கு அருகே நின்று பார்த்தால் அதன் குவிமாடத்தை கூட நம்மால் பார்க்க முடியாது. கோபுரத்தின் நிழலானது எப்போதுமே தரையில் விழாது.
நம் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் என்பதை இக்கோவிலை பார்த்தாலே நமக்கு புரியும். மூன்றாவது அதிசயம், அதிசயமான சுதர்சன சக்கரம். பூரியில் எந்த இடத்திலிருந்தும் கோவிலின் உச்சியில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை பார்த்தால் அது எப்போதும் உங்கள் முன்னால் தெரியும். இது நீல சக்கரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இது அஷ்டதாதுக்களால் ஆனது. இந்த சக்கரமானது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. நான்காவது அதிசயம், காற்றின் திசை. பெரும்பாலான கடற்கரையில் காற்று பொதுவாக கடலில் இருந்து நிலத்திற்கு வரும். ஆனால் இங்கே காற்றானது நிலத்திலிருந்து கடலை நோக்கி நகர்கிறது. ஐந்தாவது அதிசயம், கோவிலில் மேல் பறக்காத பறவைகள். நாம் எந்த கோவிலை பார்த்தாலும் பறவைகள் கூட்டம் கூட்டமாக கோபுரத்தின் மேல் பறந்து செல்லும். ஆனால் இந்த கோவிலின் மேல் பகுதியில் பறவைகள் காணப்படவில்லை. அதற்கான காரணம் இன்றும் தெரியவில்லை. மேலும் இப்பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அதிசயம், உலகின் மிகப்பெரிய சமையலறை. இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மறுபடியும் இந்த ஜெகநாதர் ஆலயத்துக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதனால் தினந்தோறும் இக்கோவிலில் கடவுளுக்காக விருந்தானது மிகவும் தடபுடலாக தயார் செய்யப்படுகிறது. 50 சமையல் கலைஞரோடு 300 ஊழியர்களும் சேர்ந்து ஜெகநாதருக்கு பிரசாதத்தை தயார் செய்கிறார்கள். இங்கு சுமார் 20 லட்சம் பக்தர்கள் திருவிழாவின் போது சாப்பிடுவார்கள். கோவிலில் உள்ள பிரசாதம் சில 1000 பேருக்கு மட்டுமே செய்யப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட லட்சக்கணக்கான மக்களின் வயிற்றை நிரப்பும். கோவிலுக்குள் சமைக்கப்படும் உணவின் அளவானது ஆண்டு முழுதும் ஒரே அளவில்தான் இருக்கும். ஆனால் இன்று வரை ஒரு நாள் கூட பிரசாதம் வீணானதே கிடையாது. கோவிலின் சமையல் அறையில் பிரசாதம் சமைப்பதற்கு 7 பாத்திரங்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு அனைத்தும் மரத்தில் சமைக்கப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் மேல் பாத்திரத்தில் உள்ள பொருட்கள் முதலில் சமைக்கப்படுகின்றன. அதன்பின் கீழ்ப்பக்கம் ஒன்றன் பின் ஒன்றாக சமைக்கப்படுகிறது. அதாவது மேல் பாத்திரத்தின் உணவானது முதலில் தயாராகிறது. இது மிகப்பெரிய அதிசயம்தான். 7வது அதிசயம், சமுத்திரத்தின் சத்தம். கடற்கரையை ஒட்டிய பகுதியில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட கோவிலின் உள்ளே நுழைந்துவிட்டால் கடலில் ஏற்படும் எந்த சத்தத்தையும் உங்களால் கேட்க முடியாது. நீங்கள் கோவிலுக்கு வெளியே சென்று ஒரு படியை மட்டும் கடந்தால் போதும், கடலின் ஓசையை உங்களால் தெளிவாக கேட்க முடியும். இதை மாலை வேளைகளில் தெளிவாக நம்மால் உணர முடியும். அதே போல கோவிலுக்கு வெளியே சொர்க்கவாசல் இருக்கிறது. அங்கு இறந்த நபர்களின் உடல்கள் மோட்சமடைய எரிக்கப்படுகின்றன. நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும்போது பிணங்கள் எரியும் வாசனையை உங்களால் உணர முடியும். 8வது அதிசயம், வடிவம் மாறாத சிலை. இங்கு கிருஷ்ணர் ஜெகநாதர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். ஜெகநாதரோடு அவரது சகோதரர் பலராமர் மற்றும் சுபத்ரா ஆகியோரும் இங்கே இருக்கிறார்கள். இந்த மூவரின் சிலைகளும் மரத்தால் ஆனது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிலைகள் மாற்றப்படுகின்றன. சிலைகள் அனைத்துமே நிச்சயமாக புதிதாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் வடிவம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குமாம். 9வது அதிசயம், தேர் யாத்திரை. இந்த கோவிலின் தேர் திருவிழாவின் போது பூரி மன்னரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தாலான துடப்பத்தை கொண்டு கோவிலையும் அதை சுற்றியுள்ள பாதையையும் தெருவையும் சுத்தம் செய்வார்கள். இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போது புதிதாக செய்யப்படுகிறது. இதன் பின்னால் இருக்கும் காரணம் இன்றும் யாருக்குமே புலப்படவில்லை. 10வது அதிசயம், மகாபலி ஆஞ்சநேயர் ஜெகநாதரை கடலின் அலைகளிலிருந்து பாதுகாக்கிறார். ஜெகநாதரின் கோவில் 3 முறை கடல் அலைகளால் உடைந்ததாக கூறப்படுகிறது. எனவே கடவுளான ஜெகநாதர் ராமபக்தரான மகாபலி ஆஞ்சநேயரை கோவிலை கடலின் அலைகளிலிருந்து பாதுகாக்க நியமித்ததாக கூறப்படுகிறது. அன்றிலிருந்து ஆஞ்சநேயர் பூரி நகரை பாதுகாக்க தொடங்கினார். ஆனால் ஆஞ்சநேயரால் பகவான் ஜெகநாதர் பலராமர் மற்றும் சுபத்ரா ஆகியோரை தரிசனம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. வாயுபுத்திரன் தரிசனம் செய்ய விரும்பிய போதெல்லாம் பூரினாருக்குள் நுழைந்து விடுவார். அவருக்கு பின்னாலே கடலும் நகருக்குள் நுழைந்தது. இதன் காரணமாக நகரவாசிகள் மிகவும்
சிரமத்திற்கு ஆளானார்கள். மகாபலி ஆஞ்சநேயரின் இந்த பழக்கத்தால் கலக்கமடைந்த ஜெகநாதர் ஆஞ்சநேயரை கடற்கரையில் தங்க சங்கிலிகளால் கட்டிவிட்டார். மகாபலி ஹனுமன் கடற்கரையில் கடவுளால் கட்டப்பட்டதிலிருந்து சமுத்திரபுரி நகருக்கு நுழையவே இல்லை. இன்றும் ஜெகநாதபுரி கடற்கரையில் புகழ்பெற்ற பழமையான பேடி ஹனுமான் கோவில் இருக்கிறது. ஜெகநாதரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இங்கு எழுந்தருளிருக்கும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்ய வருகிறார்கள். ஹனுமனை தரிசிக்க கோவிலில் கூட்டமானது அலைமோதுகிறது. இத்துணை மர்மங்களும் நிறைந்த இந்த கோவிலின் இரகசியங்கள் எப்போது தீரும் என்பது யாருக்குமே தெரியவில்லை. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.